بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا السلام عليكم ورحمة الله وبركاته அதாவது ஷிர்க் அதேபோன்று உதவி தேடுதல் சம்பந்தமாக நாம் முந்தைய பாடங்கள் பார்த்தோம். பொதுவாக கண்ணியப்படுத்துதல் என்பது மூன்று வகையாகும். அப்போ அதில் ஒன்று வந்து அல்லாஹ்வுக்குரிய வணக்கம், அது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துதல், அல்லாஹ்வை வணக்கம் செய்கிறது. அடுத்தது இணை வைப்பது மற்றும் இறைநீராக அர்ப்பி செய்வது, அப்போ அது கூடாது. அப்போ முந்தினது வணக்கம், அடுத்து இறைநீராக அர்ப்பி என்பது குஃபிர், அப்போ ஷிர்க்கு என்று அதுதான் போகுது. அடுத்து அல்லாஹ்வுக்கு எதிரானதல்ல, மார்க்கத்தில் ஏற்கத்தக்கது. அதான் பொதுவாக மக்களிடத்தில் நாம் உதவி தேடுவது. அது இறந்தவர்களாக இருந்தாலும் உயிரோடு உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலே அல்லாஹ்வும், அதாவது அவர்களின் பொருட்டால் அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேடுவது. இந்த மூன்று வகையான கண்ணியப்படுத்துதல் இருக்குது. அதே மாதிரி வழிபடுவது, வழிபாடு தாஅத் என்று சொல்லக்கூடிய வழிபாடு மூன்று வகை. அப்போ அந்த மூன்று வகையில் என்ன, ஒன்றாவது அல்லாஹ்வுக்கு வழிபடுதல், இது கட்டாயமாக கடமையாகும். அதே போன்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது தடுக்கப்பட்டது. அப்போ அல்லாஹ்வுக்கு வழிபடுவது கட்டாயமானது. அவனுக்கு மாற்றமாக அவனுடைய பேச்சுக்களுக்கு, அவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்வது அது தடுக்கப்பட்டது, மாறுபட்டதாகும். அதே போன்று யாருக்கு வழிபட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஏவினானோ, கட்டளையிட்டானோ, அவர்களுக்கும் வழிபடுவது. அதாவது அல்லாஹ்வுக்கு வழிபடுவது, அதோடு என்ன வேறு யாருக்கு வழிபடணும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், அவர்களுக்கு வழிபடுவது. அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஆயத்திலே சொல்கிறான். அதாவது அல்லாஹ் தஆலா சொன்னான், ஈமாம் கொண்டவர்களே, அதாவது விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு வழிபடுங்கள். இன்னும் அவனது தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள். அதோடு அவர்களில், அதாவது உங்களில் அதிகாரம் பெற்றவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். அப்போ இந்த குர்ஆன் ஆயத்து சம்பந்தமாக முஃபஸ்ரீங்கள் சொல்லக்கூடிய குர்ஆன் விரிவியாளர்கள் அதிகமானவர்களுடைய கருத்து அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் வழிபடுங்கள், அதுவும் தெளிவாக இருக்கிறது. உலில் அம்ரி மின்கும், அவர்கள் நின்றும் உங்கள் நின்றும் உள்ள அந்த காரியஸ்தர்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த உலில் அம்ரி மின்கும் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் அந்த அதிகாரம் பெற்றவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவின் மூலமாக அதிகாரம் பெற்றவர்கள், அதில் அவுலியாக்களும் அடங்குவார்கள். வலி என்று சொன்னால் அதிகாரி. அப்போ அவுலியாக்கள் சொல்லும்பொழுது அதிகாரத்தை பெற்றவர்கள் யார்கிட்டிருந்து பெற்றார்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றார்கள். அப்போ எனவே அவுலியாக்கள் வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் வழிபடுகிறது. அதே போன்று உலமாக்கள், ஆசிரியர்கள், அதே போன்று அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே சரியான முறையில் இருக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்கள், இவர்கள் எல்லோருக்கும் வழிபடுவதே இந்த ஆயத்தில் நமக்கு காட்டப்படுகிறது. ஏனென்றால் இவைகளெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயங்கள். எனவே இவர்களுக்கு நாங்கள் வழிபடுவது, அவர்களுடைய அந்த
ஏவல்களை அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்று நடப்பது என்பதும் குர்ஆனிலே நமக்கு இடப்பட்டுள்ள ஒரு கட்டளை. எனவே அல்லாஹ்வுக்கு வழிபடுவது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுவது, அல்லாஹ்விடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே அவுலியாக்கள் அதே போன்று உலமாக்கள் இப்படி அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களை அல்லாஹ்வுடைய ஏவல்களை சரியான முறையில் எடுத்து நடந்து மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு வழிபடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ்வுக்கு எதிராக அவனுடைய படைப்புகளுக்கு வழிபடுவது இது சிறுக்கு. அப்போ எனவே இந்த வழிபாடு என்று சொல்லும் பொழுதும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவனுடைய விஷயங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த நல்லவர்களுக்கும் வழிபடுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அல்லாஹ்வால் வரவேற்கப்பட்டது, கட்டளையிடப்பட்டது. அதே போன்று அல்லாஹ்வுக்கு எதிரான அவனது படைப்புகளுக்கு வழிபடுவது அது சிறுக்கு. அதாவது நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம், நிறைய விஷயங்களிலே நம்முடைய காரியங்களை சாதிப்பதற்காக வேண்டி தப்பான சில விஷயங்களுக்கு நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் சரியான முறையில் மார்க்க ரீதியை பார்க்கும் பொழுது அதுதான் சிறுக்கிலே போய் சேருகிறது. நியாயமான முறையில், நீதமான முறையில், அல்லாஹ்வும் ரசூலும் ஏற்றுக்கொண்ட முறையில் உள்ள அந்த நல்லவர்களுக்கு வழிபடுவதை சிறுக்கென்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடியவர்கள் ஆட்சியாளர்களோ அரசியல்வாதிகளோ அல்லது வேறும் அதிகாரங்களை பெற்ற வேறு துனியாவுடைய இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட துறைகளிலோ நிறைய பேர்களுக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள், நான் இவரை காக்க பிடித்தால், இவருடைய பின்னால் நான் போனால் தான் இந்த காரியத்தை சாதித்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார்கள். அங்கே அல்லாஹ் தாலையும் மறந்து விடுகிறார்கள். ஆனால் அதை சிறுக்கன்றோ குபிரண்டோ தவறென்றோ சொல்லாத ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அதே போன்று நபிமார்கள் அவுலியாக்கள் நல்லவர்களுக்கு அவர்களை அவர்களிடத்தில் உதவி தேடுவதை அவர்களுடைய விஷயங்களை கேட்டு நடப்பதை இவர்கள் சிறுக்கென்று சொல்கிறார்கள். அதாவது தாம் சிறுக்கிலே இருந்து கொண்டு நல்லவர்களை சிறுக்கு முஸ்ரிக்குங்கள்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்தது மூணாவது விஷயம் வந்து இறைப்பண்புகளுக்கு உரியதாக எண்ணி படைப்பினங்களுக்கு செய்யும் வழிபாடு. அதாவது நபிமார்கள் ரசூல்மார்கள் இப்படியாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் அதிகாரத்தை பெற்றவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் கேட்பதல்லாமல் யாருக்காவது நாம் இவருக்கு இந்த விஷயம் அதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு காரியத்தை பற்றி இவரால் இது முடியும், இவர் தான் இதை செய்து தர வேண்டும், இவரால் தான் செய்து தர முடியும் என்று நாங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாக ஒரு ஆளை நாங்கள் நம்பி போவது, அதை நான் ஆரம்பத்தில் முந்தின இதில் சொல்லி காட்டியது போல் அப்படி போவது அதுவும் இணை வைப்பதற்கு சமமாகத்தான் வருகின்றது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அதிகாரம் அளிக்காமல் அவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த அசைவும் லா ஹவுல வலா குவ்வத்து எந்த விதமான நன்மையோ தீமையோ இது கொண்டாலும் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கற்பனையை கொண்டு எல்லாம் ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. எனவே நாம் எந்த விஷயத்தில் இந்த வழிபாடு என்று வரும் பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்முடையது பார்க்க வேண்டிய விஷயம் யாருக்கு நாம் வழிபடுகிறோம், ஏன் வழிபடுகிறோம், எப்படி வழிபடுகிறோம் என்பது. அல்லாஹ்வும் ரசூலும் அவனுடைய அல்லாஹ் தஆலாவுடைய அதிகாரத்தை பெற்ற நல்லடியார்களும் இவர்களுடைய விஷயங்களுக்கு நாம் வழிபடுவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு மாற்றமாக யாருக்காவது நாம் வழிபட்டால் இவர்களால் நம்முடைய காரியத்தை சாதித்து தர முடியும், நம் எல்லாம் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் நாம் அவர்களை வழிபட்டால் அதுவும் இணை வைத்தல் அல்லது சிறுக்குக்கு போய் சேர்ந்துவிடும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சிறு பொருட்களின் நன்மையும் வேறு சிலவற்றில் தீங்கையும் அமைத்துள்ளான். நன்மை தீமை ஆகிய ஒவ்வொன்றும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அமைந்துள்ளன. அதாவது அல்லாஹ் சில விஷயங்களை நன்மை வைத்திருக்கிறான், இன்னும் சில விஷயங்களை தீமை வைத்திருக்கிறான். இங்கே நாம் பார்க்க வேண்டியது சில விஷயங்கள் வெளிப்பார்வையிலே நமக்கு அதில் உள்ளே இருக்கக்கூடிய நன்மை என்னென்று தெரியாது, அதே மாதிரி சில விஷயத்திலே உள்ளே இருக்கக்கூடிய தீமை எது ஒன்று தெரியாது. உதாரணமாக சொல்கிறார்கள் பாருங்கள், மருந்து நோயை குணப்படுத்துகிறது. மருந்தை நாம் பார்க்கிறோம், இது நோயை குணப்படுத்துகிறது. ஆனால் அதிலே அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய அமைப்புகள் அதில் என்ன இருக்கின்றன என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் மருந்து நோயை குணப்படுத்துகிறது பொதுவாக நாம் பார்க்கிறோம், அதில் உள்ளே நன்மை நல்ல விஷயத்தை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று விஷம் உயிரை பறிக்கிறது. விஷமும் வெளியில் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மருந்து மாதிரி தான் நமக்கு தெரியும், ஆனால்
அது உயிரை பறிக்கக்கூடியது, நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. எனவே வெளிப்பார்வையில் சில விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு தெரிந்தாலும் அதனுடைய குணப்பாடுகள் பலாபலன்களை பொறுத்தவரையில் அது வேறு விதமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று ஜம்சம் நீர் ஆரோக்கியத்தை வழங்குகிறது. ஜம்சம் நீர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் வந்து அதை எந்த நீயத்தோடு ஒரு மனிதன் குடிக்கிறானோ அவனுடைய அந்த நீயத்தை அவனுடைய எண்ணம் நிறைவேறும் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஜம்சம் நீர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. எனவே அந்த ஜம்சம் நீரை பார்க்கும் பொழுது அதில் ஆரோக்கியம் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது என்று நாம் அதை பின்பற்றுகிறோம், செய்கிறோம், அதிலிருந்து அந்த ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அதே போன்று ஹராமாக அறுக்கப்பட்ட மாமிசங்கள் தீங்கிழைக்கிறது. எனவே அறுக்கப்படும் பொழுது கத்தியால் தான் அறுக்கிறோம், ஆனால் அங்கே ஹலாலான முறையில் அறுக்காமல் அது ஹராமான முறையில் அறுக்கப்பட்டால் அது நமக்கு உடம்புக்கு தீங்கி வருகிறது. இது வந்து ஆத்மீக ரீதியான உதாரணங்கள் இரண்டு. அதாவது ஜம்சம் தீர் நன்மையை தருகிறது என்று சொல்வதும், ஹராமாக அறுக்கப்பட்டது தீமை தருகிறது என்று சொல்வதும் ஆத்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த ரெண்டு நன்மை தீமைகளும் அந்த விதமாக மறைந்து இருக்கின்றன அதில். அதே போன்று மறைமுகமான நன்மைகளில் அல்லாஹ் எவற்றை தேர்ந்தெடுத்தானோ அவைகளில் பரக்கத் என்று சொல்லக்கூடிய அபிவிருத்தியை தருகிறான். எனவே பரக்கத்தானவைகளை அவைகளில் நலவை பெற்றுக்கொள்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்றாகும். அப்போ அது சம்பந்தமாக அந்த பரக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான், அதாவது அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பொறுத்த ஒரு விஷயம். அதுக்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஹதீஸ் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. காலத் அஸ்மா உபிந்து அபி பக்ரின் ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது அஸ்மா பின் அபிபக்ர், அபிபக்ரல்லாஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஹாதிஹி ஜுப்பத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஜுப்பா காட்டி சொல்கிறார், இது ஜுப்பா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஜுப்பாவாக இருக்கும். காணத்து ஐந்த ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ஜுப்பா வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இருந்தது. கூபிலத், அவர்கள் வஃபாத்தான பிறகு, கபல் துஹா, நான் அதை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வைத்திருந்ததை அவர்களை பார்த்தானதுக்கு பிறகு நான் அதை எடுத்துக்கொண்டேன். சரி, வகான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்பசுஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜுப்பாவை அணிந்திருந்தார்கள், அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபனஹ்னு நஹ்ஸிலுஹா லில் மர்தா, நாங்கள் என்ன செய்கிறோம், நாம் இதை இந்த ஜுப்பாவை எதுக்காக வேண்டி, நோய்களுக்காக வேண்டி இதை கழுகிறோம், கழுகி அதை குடிக்க வைக்கிறோம். நஸ்தஷ்ஃபி பிஹா, அதை கொண்டு நாம் குணமடைகிறோம். சரியா? அப்போ இந்த, அதாவது அந்த ஜுப்பாவில் தண்ணீரில் நினைத்து தண்ணீரை நோய் நிவாரணியாக நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இதிலே நாம் பார்க்கக்கூடிய என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த அந்த ஜுப்பாவுக்கு உள்ள அந்த சக்தி பவர், இதை யாராவது ஒரு மனிதன் சிறுக்கு அல்லது குபிரு அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு மூடன். ஏனென்று சொன்னால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு என்ன சொல்லி காட்டுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய மேலாடையை கொடுக்கிறார்கள், கொண்டு போய் அவருடைய யாக்கூப், அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்திலே போடும்படி சொல்கிறார்கள். அது அப்படியே அந்த விதமாக கொண்டு போய் போடப்படுகிறது. கண் பார்வையை தெரியாமல் இருந்த அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபர்தத்த பசீரா, பார்வையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அதையும் அப்படி என்றால் சிறுக்கொண்டு தான் சொல்லி, இவர்களுடைய பார்வையில் சிறுக்கொண்டு சொல்ல வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஜுப்பாவை கொண்டு பரக்கத்தை பெற்றார்கள். தலைமுடிகளை கொண்டு அதை நினைத்து சிபா நோய் நிவாரணியாக உபயோகித்தார்கள். இப்படி பல விஷயங்களை நாம் இதிலே பார்க்க முடியும். எனவே சிறுக்கு என்பது வேறு, பரக்கத்தெடுப்பது, கண்ணியம் கொடுப்பது இது வேறு என்பதை நாம் சரியான முறையில் பிரித்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பாடத்திலே சந்திப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ரசூலல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ஹபீபல்லாஹ். தவஸ்ஸல்னா بسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله. إلهي سلم الأمة من الآفات والنقمة
ومن هم ومن غم بأهل البدر يا الله صلاة الله سلام الله عليك يا رسول الله صلاة الله سلام الله عليك يا حبيب الله